ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம ரியாத்தில் சுலைமானியாவில் அல் சவுதி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால இன்னைக்கு வெளியே சாப்பிடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஸோ சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும்னு. ஸோ அதனால இன்னைக்கு இங்கே செக் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு இங்கே டேஸ்ட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணி வந்திருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் வீடியோவை. ஹோட்டலில் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் மேபி பார்சலில் தான் இருக்கும் போல் எங்களுக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு செக் பண்ணோம் கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்புறம் அவங்க சொன்னாங்க சைடில் ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குது, அங்கே மேலே போங்க ஹோட்டல் இருக்குன்னாங்க. அப்புறம் இந்த ஆரோ மார்க் போட்டிருக்கு பாருங்கள், அதுக்கு சைடில் ஸ்டேர் கேஸ் இருக்குது, அது மேலே ஏறினீங்கன்னா ஹோட்டல் இருக்குது. இது வந்து சுலைமானியாவில் இருக்குது, ரியாத்தில். மதியானம் 2 மணிக்கு அடிக்கிற வெயிலில் வந்தோம். ஒரு வழியாக இன்றைக்கி சாப்பிட்லான்ட்டு களைச்சி போய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே ஏறுறாங்க. அங்கே பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், அல் சவுதி ரெஸ்டாரண்ட் இருக்கு பேர். ஃப்ரண்ட்லேயே இந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க. இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா உட்டனில் அப்படியே தனித்தனியாக கேபின் கேபினாக வச்சுருக்காங்க. அதாவது உள்ள ஒரு கேபின்லாம் 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்லா நீட்டாக அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அருமையாக பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நாங்கள் உள்ளே வந்தோடனே நல்லா குளு குழு நல்லா கூலிங்காக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, அருமையாக இருந்த ஹோட்டலு. பாருங்கள், செட்டப்பெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த ஹோட்டலில் மத்ஃபோன்ஸ் சிக்கன் சொல்கிறாங்க. அந்த மத்ஃபோன்ஸ் சிக்கன் தான் ரொம்ப ஃபேமஸ் போல இங்கே. செம்மையாக இருக்குங்க அந்த சிக்கனை. ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பார்த்தோம். அங்கே முன்னாலே மத்ஃபோன் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும்னு பிளானில் வந்திருக்கோம். இந்த ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ இதாங்க நாங்கள் ஆர்டர் பண்ண மத்ஃபோன் சிக்கன் வித் ரைஸ். இதில் வந்து 2 வகையான ரைஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்டர் பண்ணது 2 வகையான ரைஸு. வாங்க பார்க்கலாம். சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. அருமையாக இன்றைக்கி பிரித்து சாப்பிட போகிறோம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நாங்கள் ஒன்று ஒன்று பிரிக்கிறத பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் ரிவ்யூ சொல்கிறோம் எப்படின்னு. வா, சூப்பராக பிரிக்கிறாருங்க நம்ம ஃப்ரெண்டு. ஆமாம், மத்ஃபோன் சிக்கன் இதாங்க. மத்ஃபோன் சிக்கன் பாருங்கள் பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். வா, சூப்பருங்க, சான்ஸே இல்லைங்க. வேறு லெவலுங்க சிக்கன், பார்த்தாலே அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் 4 பேர் போனோம், 3 பீஸ் கொடுத்தாங்க. 3 பீஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதில் ஷேர் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், 2வது பீஸ் பிரிக்கிறாப்புல. வா வா, சூப்பருங்க, சான்ஸே இல்லைங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நீங்கள் ரியாத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் சாப்பிடுங்க. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட்டு நல்ல டேஸ்ட் இருக்குது சாப்பாட்டில எல்லாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் நம்ம பக்கத்துலேயே ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து டெலிவரி. இது ஒரு வண்டி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த வண்டியில் தான் அவங்க மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க போல. அவங்களுக்குள்ள ஆர்டர் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. வாங்க நம்ம ரைஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க ரைஸு. அந்த 3 பீஸு சிக்கனோடைய 3 ½ சிக்கனோடைய இந்த ரைஸ் வந்துடும். ஆமாம், இந்த ரைஸு அப்புறம் இன்னொரு வெரைட்டி ரைஸ், 2 ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அந்த ரைஸோட பேர் என்னங்கிற எனக்கு தெரியலை, அந்த அரபிக் நேமில் வரும். இந்த ஒரு ரைஸுங்க. இதில் வந்து அப்படியே நம்ம பூண்டு இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே ஃபுல்லாக போட்டு வேக வைப்பாங்க போல். அது வெந்ததில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டெல்லாம் தனித்தனியாக இருக்குது. சூப்பராக இருக்குங்க, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது, சாப்பிட்டாலுமே அருமையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரியாத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வரணும், கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து நான் உங்களுக்கு கீழே ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடணும், சிக்கன் சாப்பிடணும்னு ஒரு ஆசையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னே சொல்லலாம். நல்லா இருக்குங்க சாப்பாடு. இந்த சாப்பாட்டு கூட நமக்கு தண்ணியும் கொடுத்துட்றாங்க.
சின்ன பாட்டில் ஒரு நாலு பாட்டில் தண்ணி கொடுத்துறாங்க. நாங்கள் அடிஷ்னலாக பெப்சி வேறு ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆமாம், இது கூடவே பெப்சியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். செம்மையாக இருந்துச்சுங்க சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.